Hi, hello friends, welcome back to our channel. Namma inikku enga vandirukkom pathinga Nagapattinathila iruka Nagoor Dargah da vandirukkom friends. So inikku inga pathinga engalukku vendudal irundhuchu, so adanalada Dargah ku vandirukkom. Naanga morning da vandu reach aanom friends, room potuttu fresh up aayittu ipo Dargah ku poittu paathittu dua senjittu varalam appin kelambitom. So next month vandu Dargah la sandana kodam nadakkudhu friends, sandana urush nadakkudhu, adanalada pathinga full ave decoration la panni vechirundanga. மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்துட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போனோம். ஸோ உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஆஃபில் வந்துட்டு ஃபுல்லாகவே என்னடா புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஏன்னா அவர் வந்துட்டு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் லாங்காக இது மாதிரி க்ரௌடான ப்ளேஸில் சுற்றுறதுக்கு இப்போ தான் வந்திருக்கோம். ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்துட்டு பார்க்குற திங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, பட் வந்து ரேட் ரொம்பவே அதிகம். நம்ம புறா இருந்துச்சு, வேண்டியிருந்தோம் அப்படின்னா நம்ம புறா கூட விடலாம். ஆஃபில் குட்டிக்கு போகணுன்னு ஒரு கேப் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை மாட்டினோம் அப்படின்னா அவருக்கு வேணாம் வேணாம் அப்படின்னு தலையாட்டிகிட்டு இருந்தார். அந்த கடைக்காரரும் மாட்டி விட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே நிறையா ரிங் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ராசிக்கல் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அது மாதிரிலாம் வந்துட்டு நிறையா ரிங்ஸ்லாம் இருந்தது. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ் தான், தொழுகும் போது யூஸ் பண்ணுவோம். ஃபைனலாக வந்துட்டு இது மாதிரி தொப்பி வாங்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா ட்ரை பண்ணி பார்த்தாரு, பட் இது வந்து அவருக்கு செட் ஆகலை. அவருக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே வருது இல்லையா, ஸோ அதனால் அவர் பர்த்டே ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக கேப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பே எடுத்துட்டோம். நாங்கள் போயிருந்த பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் டைம், ஈவினிங் டைமில் தான் வந்துட்டு அங்கே தர்கா ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கே நாகூர் பாபாவோட கால் தடம் பதிச்ச ஒரு தர்கா இருக்குதுன்னு சொன்னாங்க, அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதுதான் அவரோட நாகூர் பாபா அவரோட கால் பாதம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு ஷாப்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் வந்து ரொம்பவே வெயிலாக இருந்ததுனால எங்களால் பார்க்க முடியல. இது வந்து தர்காவோட 5 கோபுரங்கள். அதுக்கப்புறம் நிறைய கடையில் குட்டி குட்டி சாமானெல்லாம் நம்ம சின்ன வயசில் விளையாண்ட மாதிரிலாம் இருந்துச்சு. சரி ஈவினிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வெயிலில் முடியலன்னு வந்துட்டோம். இந்த ஜுவல்ஸ்லாம் பார்க்க ஒரிஜினலாக கோல்டு ஜுவல்ஸ் மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பட் வந்துட்டு அதெல்லாம் கோல்டு இல்லை, கவரிங் ஜுவல்ஸ் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆஃபில் குட்டி ரொம்பவே டயர்டாக இருந்ததுனால சரி ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.